இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஃபிட்டாக இருக்கணும்னா ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லுங்களேன் சார். நல்லா சிரிங்க, நல்லா சிரிச்சுட்டே இருந்தாலே போதும், அதுவே ஒரே ஒரு அட்வைஸ். அண்டு கவலைகளை புக்கு போடாதீங்க. ஓகே, இந்த புக்கு போட்டு வைக்கக்கூடாது. புக்கு போட்டு வச்சா அதை அழுத்தம் கொடுத்து கொடுத்து மூஞ்சில் காட்டிடும். அது மூஞ்சிலேயே காட்ட விடக்கூடாது. நம்மளா எல்லாத்தையும் ஓப்பனாக பேசணும். கோபம் வந்தால் உடனே கொட்டிடுங்க, அழுக வந்தால் அழுதுருங்க. யார் நம்மளை என்ன கேட்குறது? கரெக்டு, அவ்வளோதான். நீங்கள் செவுத்து முன்னாடி கூட நீங்கள் எதானு பேசி அதை இறக்கிருங்க. அந்த அழுக்க வெளியே தூக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு உடல் பற்றி கவனமே போயிடும். நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் உடம்பில் ஒட்டும். அதை பற்றி கான்சியஸ் இல்லாமையே இருங்க. கான்சியஸ் இல்லாமல் இருந்தாலே அது போதும். டெஃபினட்டாக. ஸோ சிம்பிளாக சொல்லிட்டாரு, டோன்ட் வெரி பி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டாரு மனபாலா சார். அண்ட் சார், நிறைய வந்து பேசிகிட்டே இருக்கும் நம்ம, ஆனால் இப்போ வந்து செயலில் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குது சார். என்னது? ஒரு பயங்கரமான ஒரு ஒரு வார் நடக்க போகுது, ஒரு போர் நடக்க போகுது சார். இங்கே அந்த போரை வந்து நான் கண்கொள்ளாத காட்சியாக நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது. நம்ம வந்து ஒரு காம்படிஷன் நடக்க போகுது சார். இப்போது அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த ஐஸ்வர்யா பொண்ணுக்கும் தான். அப்படியா? ஐயோ, மனோபாலா சார் கூட காம்படிஷனா? ஆமாம், அவரோட வந்து ஒரு காம்படிஷன் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான மனோபாலா சார் கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்ரெடி இந்த சீட்லேருந்து ஐஸ்வர்யா அங்கே போயிட்டாங்க. ஸோ சார், என்ன காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு பயங்கரமான ஒரு போர் நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த போர் என்னன்னா வந்து ஆம் ரெஸ்லிங் இப்போ உங்களுக்கும் ஐஸ்வர்யாக்கும் நடக்க போகுது. அந்த ஆம் ரெஸ்லிங்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பரிசு வச்சிருக்கோம் சார் நாங்க. உன்னுடைய அறிவு திறனை பத்தி எனக்கு தெரியாதா, நான் எப்படி இந்த மாதிரியான காம்படிஷன்ல மாட்டி விடுவேன்? அதனால சார், இப்போ ஆம் ரெஸ்லிங் போர் நடக்க போது ரெண்டு பேரும் வந்து பாடி எல்லாம் லூஸ் பண்ணி ரெடி ஆயிக்கோங்க. முதல் ரவுண்டில் நான் தான் வந்து ரெஃப்ரியாக இருக்க போகிறேன். மூணு ரவுண்டு நம்ம நடத்துகிறோம். யார் ஜெயிக்கிறாங்களோ ஒரு ரவுண்டுலேயே ஓரமாக போயிடுவேன் சார். உங்கள் மேலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சார். அது தப்பாக வச்சுருக்கேன். இல்லை சார், அங்கேயும் வீக்கு தான். பில்டிங் மட்டும் தான் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு மாதிரி அவங்க டோட்டலாகவே வீக்கு தான். ஓகே, வாங்க, ரெடி. ஓகே, ரெடி. ஓகே சார், சீட்டிங் பண்ணாதீங்க ஐஸ்வர்யா. ஓகே, த்ரீ டூ ஒன். ஐயோ சார், என்ன இவ்வளோ என்ன டக்கு முடிச்சிட்டா சார்? நீங்க எதுவும் விட்டுகிட்டு குடுக்கலையே? இல்ல இல்ல, சிச்சி இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா, ஜிம்முக்கு எல்லாம் போய் ஒர்க் அவுட் பண்றீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே, எங்கயோ தவறு நடந்திருக்குமோ. ரவுண்ட் டூ. ஆனா நான் என் வாழ்க்கையிலேயே வந்து ஜெயிச்சேன்னா இந்த சீட்டை தான் சார் சொல்லுவேன். ரவுண்ட் டூ. த்ரீ டூ ஒன் கோ. என்ன த்ரீ டூ ஒன் இவ்வளவு சொல்லிக்கிறான்? கம் ஆன் சார், ஒரே அழுத்து தான் சார். எங்கடா நீ வேற, நானே கோண வாய் கொட்டாய் விட்ட மாதிரி இருக்கேன். என்ன கூட்டி இதெல்லாம் மிரட்டி இருக்கீங்க? இந்த லேடிய நீங்க மிரட்ட மாட்டீங்களா? ஆமா, இந்த ஒரு தரையான எனக்கு விடுமா? இந்த ரெண்டு ஜெயிச்சிட்டல்ல, ஓபனா கேட்டேன். ரைட், இதுக்கு மேல விடல, அவ்வளவுதான். ஓகே, 3 2 1 கோ. ஐயோ, ஆ இந்த அவ்வளவுதான், முடிஞ்சு 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 முடிஞ்சு.